المؤمنون هينون لينون كالجبل العالف، إن قيل إنقاذ وإن أنيق على صخرة استناقة. وقال عليه الصلاة والسلام: لموقف ساعتي في سبيل الله خير من الدنيا وما فيها، أو كما قال عليه الصلاة والسلام. دليل كلام الله من الذي يقول سعود الله بيانا كجه تونغا مكينة சொல்ற விஷயத்தை இது நம்முடைய பேர் நிஜாமுத்தி இல்லை பெரிய ஒரு பேசுகிறா அஜர்தீஸ் பேசுகிறா. ஒரு நபர் வேலையில முன்னேற்றம் ஆறாரு, ரெண்டு வரியில முன்னேற்றம் ஆறாரு. ஒன்னொருக்கு மஷ்ஹூரியத்தில் முன்னேற்றம் ஆறாரு, பிரபல்யமாய் முன்னேற்றம் ஆறாரு. இன்னொரு இருக்கு மக்பூரியத்தில் முன்னேற்றம் ஆறாரு. இது எப்படிய பார்க்கறது? இவர் மஷ்ஹூரியத்தில் போறாரு, மக்பூரியத்தில் போறாரு, ரெண்டுக்கும் வித்தியாசம். மஷ்ஹூர்னா பிரபலியம், பூமியில மக்கள் பேசுறாங்க, அதை கொண்டு முன்னேறி வேலை செய்யறாரு. இன்னொன்னு நல்ல சிபாக்களை உருவாக்கி கொள்றாரு, தன்மைகளை உருவாக்கி கொள்றாரு, அல்லாட்ட மக்பூல் ஆறாரு. பிறகு அல்லா ஆச்சாலா அவட்ட வேலை வாங்குறாங்க. மஷ்ஹூரியத்துடைய முன்னேற்றம் இருக்கே, பிரபல்யமாகி முன்னேறதுக்கு இந்த பிரபல்யம் என்பது இந்த பூமியிலிருந்து மேகம் வரை கூட போகாது, கொஞ்ச தூரம் தான், கொஞ்ச நாள் தான், கொஞ்ச தூரம் தான். ஏன் இவர் நோக்கம் பிரபல்யம், மஷ்ஹூரியம், நாலு பேர் பேசணும், புகழணும், அதுல போறாங்க முன்னாள். இது கொஞ்ச நாள் முன்னேற்றம் வரும், இது நிரந்தர வெற்றி ஆகும், வெற்றியும் இல்லை. இன்னொருத்தருக்கு இன்னொன்று மக்பூலியத்தில் அவரு வேற இல்லை முன்னேற்றமாக முன்னேறுறார். மக்பூலியத்துக்கு எல்லாம் ஒரு அடியான நேசிக்க ஆரம்பிச்சிட்டா ஹதீஸா வருது. அல்லா தலா அவர் பூமியில் இருப்பாரு, வானத்தில் உள்ள மலக்குகள்கிட்ட சொன்னார் இந்த அடியானுடைய தன்மைகளை, குணங்களை, இவருடைய நடைமுறையை நான் விரும்புகிறேன், நேசிக்கிறேன். மலக்குகளை நீங்களும் நேசிங்க. ஜிப்ரீல்கிட்ட சொல்கிறாங்கல்ல மாணவனுடைய தலைவர்கிட்ட, ஜிப்ரீல் அப்படி மலக்குகள்கிட்ட சொல்கிறாங்க. இப்போ மானுலகத்தில் அதை பற்றி பேசப்படுது முதல்ல, அந்த செய்தி அப்படியே பூமிக்கு வரப்படுது, பூமியில் உள்ள மக்கள்கிட்டையும் அப்படியே கொடுக்கப்படுது. இந்த அடியால் நல்லா நேசிக்கிறாங்க, மாணவர்களும் நேசிக்கிறாங்க, மக்களை நீங்களும் அவர் நேசிங்க. இது எதிராக உருவானது? நல்ல சிபாத்தினால, நல்ல தன்மையினால, நல்ல அகலாக்கினால, நல்ல கபூலியத்தா வேலை செய்யறவங்க ரெண்டு விதமா இருக்காங்க, ஒண்ணு மஷ்ஹூரியத்தில் இருக்காங்க, நல்ல மக்பூலியத்தில் இருக்காங்க. மக்பூலியத்தில் உள்ளவங்க கபூலியத்தாரா, நல்ல அவங்க அவங்களுடைய கொண்டு பல விதமா நலவுகளை பூமிக்கு கொடுக்கறாங்க. நம்முடைய வேலையில நாங்க மக்பூல் ஆகணும், மக்பூல் இடத்துல போய் சேரணும். எப்படி சேரணும்? எங்களை எல்லாம் மக்பூல் ஆக்கி கொள்ளணும். அதுக்கு என்னன்னு சொன்னா, ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி அல்லாஹ்வோட சரியா இருக்குமோ அதை வச்சுதான் மக்பூல். தனிப்பட்ட வாழ்க்கையில அல்லாஹ்வுடைய தொடர்புல வெளிரங்கத்தில் அந்தரங்கத்தில் ஏதேனும் பிரச்சனை இருந்துச்சு, குறை இருந்துச்சுன்னு சொன்னால் இவர் அல்லாட்ட மக்கூரியத்தில் நம்ம சூரியத்தை தான் இருப்பார், மக்கள்கிட்ட பிரபலியத்தில் இருப்பார். இப்போ தனிப்பட்ட வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கையில் இவர் அல்லாட்ட உள்ள தொடர்பில் இவர் சரியான தொடர்பு அல்லாட்ட வச்சிருக்கார். இப்போ மக்களும் இப்போ சாத்தி பொதுவாக இதெல்லாம் சொல்றதுல அப்படி பேசுகிறாங்க, எப்படி பேசுகிறாங்க மக்களும் கூட பத்தி அப்படி பேசுறாங்க, இப்படி பேசுறாங்க, இதை சொல்றாங்க, இந்த கோயில் சொல்றாங்க, அந்த கோயில் சொல்றாங்க. இந்த கொரோனா ஏன் வருது தெரியுமா? இவர் கல்வத்துல தனிமையில அல்லாட்ட தொடர்பு சரியா வைக்கல, அதனால தான் மக்கள் இப்படி பேசுறாங்க. இவர் பிரபலியமாயிட்டாரு, ஆனா மக்கள் ஆயிட்டாருன்னா
மக்கள் இப்படி அவர் சொன்னா கல்வத்துல அல்லாஹ் தொடர்பு சரியா செஞ்சிருப்பாரு, அல்லாஹ் கபூல் செஞ்சிருப்பா, மக்களுக்கு இவங்களுடைய குறைகளை வெளிப்படுத்தாம உள்ள அல்லத்தை அல்லாஹ் மறைச்சி மொஹப்பத்தை உண்டாக்கி வச்சிருப்பான். அப்ப அவருக்கு பின்னால மக்கள் போக ஆரம்பிச்சிருவான், நடக்க ஆரம்பிச்சிருவான். ரபி துஆவை சொல்லிக் கொடுத்தான், அல்லாஹும்ம ஜஅல் சரீரத்தி கைரம் மின் அலானியத்தி வஜ்அல் அலானியத்தி கைரா சாலிஹா. யாரா என்னுடைய வெளிரங்கத்தை சரியாக, என்னுடைய அந்தரங்கத்தை விட என்னுடைய வெளிரங்கத்தை சரியாக, என்னுடைய வெளிரங்கத்தை விட என்னுடைய அந்தரங்கத்தை சரியாக, இன்னும் என்னுடைய அந்தரங்கத்தை நலமை கொண்டு நல்லவளை கொண்டு சரியாக்கிறேன். நான் வெளியே பார்த்து சொன்ன முடிவு செய்ய அல்லாவுடைய தொடர்புகள்ல சரியான தொடர்பு அதை வச்சுதான் மக்பூல் இருக்கிறார், வேலையில மக்பூல் ஆகும். ஏதோ சில அமல்களை செஞ்சுட்டு நான் மக்பூல் ஆகிட்டு சொல்ல முடியாது. அல்லாஹ் தாலா ஆமன்னா என்று சொன்னவங்க, ஈமான் கொண்டோம் என்று யாரெல்லாம் சொல்லிட்டாங்களோ அல்லாஹ் சொல்லிட்டான், சொன்னதுனால உங்களை அப்படியே கபூலியை தாக்கிட மாட்டோம். ஆமன்னா சொல்லிட்டீங்க, ஈமான் கொண்டு சொல்லிட்டீங்க, முஸ்லீம் ஆகிட்ட சொல்லிட்டீங்க, அதனால நீங்களா கபூலி தாக்கிட்டீங்க என்று அர்த்தம் இல்லை. அல்லாஹ் சொல்றான், நம்ம பேர் போந்துடும் எல்லாத்தையும் சோதனை செய்வான் செஞ்சா போகும். ஆமன்னா சொன்ன இல்ல, ஆமன்னா நாங்க ஈமான் கொண்டுட்டோம். அல்லாஹ் ஈமான் கொண்டு யார் யார் சொன்னாங்க? மலக்குகள் சொன்னாங்க, நபிமார்கள் சொன்னாங்க, சஹாபாக்கள் சொன்னாங்க, இன்னைக்கு நாம சொல்றோம். நாங்க யாரெல்லாம் சொன்னாங்களோ எல்லாத்தையும் கபூல் செஞ்சிட்டோம், எல்லாத்தையும் நம்ம சோதிப்போம். ஆமன்னா சொல்லிட்டா ஈமான் கொண்டுட்டோம். ஏ நினைத்த ஈமான் கொண்டுட்டோம், இப்பயாவே பிரச்சனை இதை கொடுக்குறான். இது ஏன் எங்க போறது? எனக்கே இவ்வளவு பெரிய சோதனைகள் ஏற்படுது. அல்லாஹ்வுடைய வாக்குறுதி என்னன்னு சொன்னா, ஈமான் கொண்டுட்டும் சொல்றவங்க தான் சோதனை. சரி, அந்த ஆமன்றால யாருக்கு சோதனை முதல்ல சொன்னா, முதல்ல ஈமான் கொண்டவங்க யாரு? மலக்குகள், மாணவர்கள், அவங்கதான் முதல்ல சொன்னாங்க நாங்க ஈமான் கொண்டுட்டோம். அது அவங்களே ஆரம்பிச்சாங்க. மலக்குகள் எப்படிப்பட்டவங்க? அல்லாஹ் அக்பர் சொல்லத்தவர், அவருடைய தகுதி என்ன, ஹைசியத் என்ன? பாவமே செய்யாதவங்க, பாவத்துக்கிட்ட போக மாட்டாங்க. ஏன் அல்லாஹ் தாலா உள்ளத்துல மாசியத்துக்கு சிந்தனை வைக்கல. அந்த மலக்குகள் எப்போதும் இபாதத்து தான் அல்லாஹ்க்கு கட்டுப்படுவான். இப்ப அந்த மலக்கு பாவத்துக்கு அல்லாஹ் தாலா ஒரு பரிச்சை எடுக்கிறான். ஏன்னா இப்ப இவங்க இதுவரையும் விவாத செஞ்சு கொண்டிருந்தாங்க, அமல் செஞ்சு கொண்டிருந்தாங்க. இப்ப இவங்களுக்கு ஒரு சட்டம் போடுவோம், ஒரு கட்டளை போடுவோம். அந்த கட்டளை கட்டு போடுறாங்களா இல்லையா பாப்போம். பொதுவா எல்லாரும் நினைக்கிறோம் நாங்க நல்ல முறை செஞ்சிட்டு இருக்கோம். ஆனா ஒரு சட்டம் எல்லாம் திடீர்னு போட்ட சொன்னா ஏன் சட்டம் இப்படி வந்துச்சு, ஏன் இப்படி சொல்லணும்? பொதுவாவே அல்லாஹ்வுடைய ஆள் கூடிய அமர் திடீர்னு காலத்துல எல்லாம் ஏதாவது ஒரு சட்டத்தை போடுவான், கட்டளை போடுவான், இது கட்டு போடுறாங்க இல்லையான்னு இருப்பாங்க. அல்லாவுடைய குரத்து அது அல்லாவுடைய குரத்துல இருக்கு, நபி குரத்துல இருக்கும் செஞ்சாவும். மலக்குகள் இபாதத்திலேயே முழுக்கிறதாக மலக்குகள் எப்போதும் இபாதத்தான் அல்லாக்கு கொஞ்சம் கூட மாற்றம் செய்வாங்க. அந்த மலக்குகளுக்கு எல்லாம் சோதனை கொடுக்கறான், பரீட்சை கொடுக்கறான். பொதுவா எக்ஸாம் எடுத்து கொடுக்கறாங்க சொன்னா, ஒவ்வொருத்தவங்களும் எக்ஸாம் கொடுத்தா தான் முன்னேறுவாங்க, அடுத்த ஸ்டெப் போவாங்க. இந்தியாலே பார்க்கலாம், டாக்டரை பாருங்க, இன்ஜினியரை பாருங்க, எல்லாத்துலயும் எக்ஸாம் ஒன்று இருக்கு, தேர்வு ஒன்று இருக்கும். ஒரு தரத்திலையும் அடுத்த தரம் போடும், ஒரு சாப்டர் ஒரு படிப்புல அடுத்த படிப்பு, அதுக்கு பரீட்சை இந்தியாலே இருக்கு. இப்ப தீன்ல அதுல மட்டும் பரீட்சை வரக்கூடாது, நடக்கும். ஒவ்வொரு தரத்துக்கு ஒரு ஆள் மேல வரணும்னு சொன்னா, இவர் அல்லாஹ்வுடைய இந்த நேரத்துடைய கட்டளையில என்ன முடிவு எடுத்திருக்காரு என்றுதான் பார்க்க போறோம்.
இப்ப அல்லாஹ்வுடைய கட்டளை நபியுடைய உத்தரவு இந்த நேரத்தில் இவருடைய முடிவு என்ன? அது மலக்கா இருக்கட்டும் அல்லது நபியா இருக்கட்டும் அல்லது சஹாபாவா இருக்கட்டும் இன்னைக்குள்ள மூமினா இருக்கட்டும் எப்படி இருக்காங்க பார்க்க. அல்லாஹ் இப்ப மலக்குகள் எல்லா மலக்குகள் நல்லா இப்பாங்க செஞ்சாங்க சந்தோஷமா இருந்தாங்க எல்லாம் சொர்க்கத்துல வாழ்ந்து கொண்டிருக்காங்க. இப்ப அதான் தலை ஆதம் அலை செலவா படைச்சாங்க படைச்சிட்டு அல்ல சொன்னா மலக்குகள்கிட்ட இந்த இவர் இருக்காரு இவர் படைக்கப்பட்டிருக்கார் மனிதர் இவருக்கு இங்க செஞ்சாங்க யாரெல்லாம் காலத்துல இருந்தாங்களோ வழிபட்டு இருந்தாங்களோ அல்லாஹ் மேல நம்பிக்கை ஆழமா வச்சு உறுதியா அதுல இருந்தாங்களோ அவங்க என்ன செஞ்சாங்க எல்லாம் சொல்லிட்டான் எல்லாம் செஞ்சா செஞ்சான் ஆனா இபிலீஸ் மட்டும் நிறைய விஷயம் செஞ்சாலே நிறைய விஷயம் செஞ்சாலே இருப்பு நிறையா இருந்துச்சு அவன் சொல்லிட்டான் அப்பா முடியாது நான் எங்களை நெருப்புல படைச்சிருக்க அவங்களை மண்ணில படைச்சிருக்க ஆனா அவளை விட நாட்ட சொல்றான் பாருங்க இந்த பூமியில உலமாக்கள் சொல்றாங்க அஜித் சொன்னது பூமியில வான உலகத்துல முதல் முதலாக அல்லாஹ்வுக்கு மாற்றமான காரியம் நடந்துதான் அவள் மட்டும் அவள் தான் செஞ்சாங்க எல்லா வழக்கும் அவள் செஞ்சுட்டான் முதல் ஆரம்பிச்ச பாபத்துடைய முதல் நாள் இந்த சர்கா செய்ய சொன்ன ஆதம் அலை இஸ்லாமுக்கு ஆனா அவன் சொல்லிட்டான் இப்படி எல்லா வழக்க செஞ்சுட்டாங்க ஆனா இப்படி சொல்லிட்டான் யார் செய்ய மாட்டேன் ஏன் அவர் மண்ணில் படிச்சிருக்காங்க அவர் மண் படைக்க முடியும் நாங்கள் நெருப்பில் படிக்க முடியும் நாங்கள் ரொம்ப உயர்ந்தவங்க சிறந்தவங்க இன்னைக்கு தான் சொன்னாங்களே நான் யார் நான் சின்ன பையன் நேற்று வந்து ஒரு தமிழில் நாங்கள் எந்த காலத்துலேயும் வேலை செஞ்சுக்கணும் இவருக்கு என்ன தெரியும் பெரிய அனுபவம் தான் எங்களுக்கு தெரியாதவங்க தெரியுமா நாங்கள் பல தியாகம் செஞ்சவங்க எங்கள் காலம் எப்படி இவரெல்லாம் இன்னைக்கு வந்து ஒரு நாங்கள் பழையவங்க இவர் சின்னவர் நாங்கள் பெரியவங்க இவருக்கு அனுபவம் இல்லாதவங்க நாங்க அனுபவிச்சாங்க இதே மாதிரிதான் செய்தான் சொல்லிட்டான் இந்த மனுஷன் மனிதன் இந்த இந்த மண்ணில் படைச்ச இவனுக்கு நான் சொல்றேன் ஒரு காலம் முடியாது நீங்க அல்லாட்டி பாருங்க ஒரு மனிதன் நன்மையுடைய மகூல்ல வெளியே போறதுக்கு முதல் தடையே அவன் உள்ளத்து உள்ள பெருமை தான் அவன் இத்தாத்தவுக்கு தூரம் பார்க்கறது அல்லாவுடைய கற்றை விட்டு தூரம் பார்க்கறது அல்லாஹ்வுடைய அந்த நேரத்தை அமலை விட்டு தூரமாக்குறது முதல் விஷயமே எது உள்ளத்தில் உள்ள பெருமை நான் ஆரம்பிச்சது அவங்களோட சிறந்த சொல்றாங்க முதல் முதல்ல அல்லாஹ்க்கு நான் ஒரு மணி வாரத்தில் நடந்ததுதான் அது ஏன் நடந்து தெரியுமா அது ஏன் நடந்துச்சு கிபர் ஏன் வந்துச்சு தெரியுமா போராமை காலம் வந்துச்சு ஹசது காலம் வந்துச்சு நான் இருக்கும் போது ஏன் அவங்கள்ட்ட வேலை வாங்க போகுது நான் இருக்கும் போது ஏன் அவருக்கு முன்னால வரணும் நான் இருக்கும் போது மசூரால ஏன் அவருக்கு முன்னு கொடுக்குறாங்க நான் இருக்கும் போது என்னை கட்டுக்காம அவர்கிட்ட ராய் கேட்கிறாங்க செய்தார் வானுலத்து ஏற்பட்ட முதல் அல்லாஹ்க்கு நாபர்மானி அல்லாஹ்க்கு மாற்றம் ஏற்பட்டது ஹசதுனால இந்த கிபருடைய நிலையினால ஏற்பட்டுச்சாங்க போராவினால் அதே மாதிரி பூமிக்கு வந்த பிறகு முதல் முதல் பூமியில் ஏற்பட்ட பாவம் கொலையும் போராவினால் தெரியும் அதுதான் சொல்லல இந்த ஆபில் காபில் சம்பவத்தில் போராவில் ஏற்பட்ட கொலை தான் ஆதமலை சஹாபாலை இஸ்லாமுக்கு முதல் சூழல
அதாவது ஹாபிலும் ஒரு பெண்ண பிறந்தாங்க. ரெண்டாவது சூர்ல ஹாபிலு ஒரு பொண்ணு பிறந்தாங்க. அப்ப அல்லாஹ் அவருடைய கட்டுரை என்ன சொன்னா, ஹாபில் சூர்ல பிறந்த அந்த பெண்ணை தான் இன்னால சொல்ற ரெண்டாவது சூர்ல பிறந்த ஹாபில் கையால தேனும். ஹாபில் வந்து ரெண்டாவது சூர்ல பிறந்த அந்த பெண்ணை விகாசம் அல்லாஹ்வுடைய சட்டம் மாறி மாறி. ஆனா முதல் சூர்ல பிறந்த அந்த பெண்ணுக்கு அழகா இருந்தாங்க. அதனால ஹாபிலுக்கு கட்டவர்களை பொண்ணு அந்த பெண்ணு. ஆனா ஹாபில் சொல்லிட்டாரு, நான் ரெண்டாவது சூழ்ல பிறந்த பெண்ணை கல்யாணம் செய்ய மாட்டேன், முதல் சூழ்ல ஏன் கூட பிறந்த பெண்ணை தான் கல்யாணம் செய்யணும். அப்படி இருக்கட்டும் போறாங்க. அதனால கொலையும் ஏன் சொல்லுவாரு சொன்னா, போராமையிலே மனுஷனை பெரிய ஆபத்திரம் தடுக்கணும், பல நலவுடைய காரியத்தை தூரப்படுத்தணும். போறாங்க உலகத்திலேப்பட்ட முதல் தான் குழப்பம். என்ன சொல்லிட்டா இப்ளீஸ், என்ன சொல்லிட்டா இப்ளீஸ் என்ற பெயர் வர்றது அன்னைக்குதான். அல்ல அந்த வார்த்தை செஞ்சு மேலாளர் பெரியவர்கள் சகோதரர்களே, மலக்குகளையும் அல்லாஹ் சும்மா விடல, அவரும் சொல்லிச்சான். மலக்குகளை சொல்லிச்சான், ஈமான் கொண்டுட்டாங்க அப்படி விட்டல. நம்ம நினைக்கிறோம் எல்லாங்க நாங்களும் நல்லா தான் இருக்கோம், நாங்களும் வேலை செய்யறோம், ஏன்னா எங்களுக்கு தான் பிரச்சனை ஒரு பிரச்சனை வரதான் செய்யும். அப்படிதான் அல்ல மாணவர்கள் அல்ல விடல, நபிமார்கள் அல்ல விடல. முதல் விஷயம் என்னன்னு சொன்னா, சில நேரங்கள்ல அல்ல நமக்கு எப்படி கொடுப்பா, நாம நல்லா உயர்ந்த இடத்துல போனோம், நல்ல நிலையில இருந்திருப்போம், ஆனா நமக்கு கீழே உள்ளவங்களுக்கு நமக்கு தான் செய்யற மாதிரி கொண்டு வந்திருப்போம். இதுதான் நடந்தது. யார்கிட்ட நடச்சது புரிஞ்சாங்க பயன? மலக்குகளுக்கு மூலமாக, மலக்குகளுக்கு நடந்த சோதனை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மூலமா. நாம இவ்வளவு விவாதிச்சோம், இவ்வளவு அல்லாஹ் செய்யறோம், இவ்வளவு அல்லாஹ் கிட்ட நினைக்கிட்டோம், எல்லாம் செய்யும். ஆனா இந்த ஆதம் நேத்து படைச்சோம், நேத்து வந்தவன் இவருக்கு போய் சதா செய்யணுமா அப்படின்னு கேட்டான். உங்க மனசுல வருதா கெட்ட கெட்டா கேட்டுதான் சொல்லிங்க, நான் அவ்வளோ வருதா அப்படி இப்படி கேட்டுதான் கெட்டதா கேட்டுருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படி நினைச்சதுக்கு ஈமான்ல கம்சூர் இருக்கு, அது ஆபத்து. உலகம் சொன்னோம் இப்படிதான், ஏன்னா இப்படி சமயம் உலகம் தாக்கி வச்சிருக்கான். முதல் சோதனை அல்லாவுடைய கட்டளை வந்துச்சு, யார் கட்டுப்பாரா யார் கட்டுப்பட, வழக்குகளை வச்சு பார்த்துட்டான். கட்டுப்பட்டவங்களை உயர்ந்தவளாக்கிட்டா கட்டுப்படா தெரிஞ்சுட்டான். அதான் சொல்லுவாங்க, அல்லாஹ் கொடுத்த இம்தியான் இருக்குன்னா இவர் முன்னேற்றம் ஆறாரா இல்ல தோல்வி ஆறாரா. முன்னேற்றம்னா வெற்றி, இந்த கட்டளை சரியான முறையை விளங்கி கூட்டி செஞ்சாலும் இவர் வெற்றி ஆகிட்டார். அடுத்த போர்ட்டு போலாம், அடுத்த அந்தஸ்து வரலாம், அடுத்த கிளாஸ் போவார். இல்ல அது கீழே போயிட்டா அல்லாஹ் கொடுத்தாங்க எக்ஸாம்பிள், ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்துல்லாஹ் அல்லாஹ்வுடைய நெருக்கமான ஒரு நபி. பொதுவாக நபிமார்கள் சொன்னால அவங்களுக்கு ஆசை இருக்கதான் செய்யும், அவங்களுக்கும் குழந்தைய ஆசை இருக்கும், அது ஆண் குழந்தைகளுடைய வாரிசு என்ன ஆசை இருக்கும். பல வருஷத்தை கழிச்சு கபூல் செஞ்சிட்டான். அல்ல அவங்க கேட்ட மாதிரி, அவங்க விரும்புற மாதிரி அல்ல குழந்தையும் கேள்வி கொடுத்துட்டான். யோசிச்சு பாருங்க, 86வது வயசுல அல்லாஹ் குழந்தை கொடுக்கறாங்க. கேட்டு வாங்கினாங்க பல வருஷமா ஆண் குழந்தை, இல்லை வேற எவ்வளவு முகம்பத்து வச்சுட்டாங்க.
அது ஆண் குழந்தை மேல எவ்வளவு முகப்பத்து இருக்கிறது. இப்ப அல்லா தாலா கலீல் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவங்களை சோதிக்க விரும்புறான். நபி ஆயிட்டீங்க, நபி ஆயிட்டீங்க, அதான் விட முடியாது. நபி ஆயிட்டாங்க, அல்ல அவங்க சோதிக்க நபி நபிய கலீல் அல்ல நெருக்கமான நபி. அல்லாட்ட கேட்டு வாங்கின குழந்தை அல்லா தான் கொடுத்தா. பல நாள் பெரிய குழந்தைகளும் பெரிய பாசலா வந்துருச்சு ரொம்ப அளவு கடந்த. இப்ப அல்லா இவருடைய உள்ளத்தை டெஸ்ட் பண்றான். இவருக்கு மகன் மேல ரொம்ப பிரியமா, என்னுடைய கட்டளை மேல பிரியமா, என்னுடைய கட்டளை மேல பிரியமா. அல்லா அவருடைய ஜஸ்பா, அவருடைய தேட்டம், அவருடைய ஆசை அல்லாக்கா இருக்கா மகனுக்கா இருக்கா. குழந்தையும் கொடுத்துட்டா கேட்டு இப்ப அடுத்து பரிசை பாருங்க. அல்லாட்ட எதை மனுஷன் கேட்டு வாங்குறானோ பரிசைக்கு நிறைய இருக்காங்க. உஷாராக்கி கொடுத்துருவான், அப்புறம் ரொம்ப உஷாரா இருக்கணும், இல்லைன்னா ஆபத்தாயிரம் பெரிய ஆபத்து. நம்ம என்ன ஏதோ கேட்க கொடுத்துட்டா சந்தோஷம் வேணும், கவிட்டே ஆயிட்டேன். அல்ல கொடுத்துருவா என்று சோதிப்பான். நபியே சொல்லிட்டான், இவ்வளவு அல்ல சொல்லிட்டான், நீங்க உங்க மகனை அறிங்க. அல்ல அவருடைய கட்டளை எந்த குழந்தைய பல நாளா பல வருஷம் அல்லாட்ட கேட்டு வாங்கினாங்களோ அந்த குழந்தைய என்ன சொல்றான், அறுக்க சொல்லி கட்டளையிடறான். நல்லா தான் பேசுவாங்க. இதான் ஈமானுடைய சோதனை, இப்படிதான் இருக்கும். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்படுறாரா இல்லையா சோதனை இப்படிதான் வரும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அல்லாஹ் தலை இவனை அறுக்க சொல்லிட்டான். பாப்பாக்கு மகன் மற்ற பல உரையாடல் நடக்குது. குர்ஆன்ல ரெண்டு லைன் அதான் சொல்லிட்டான். கேட்டது மகந்த ராய்க்கா இல்ல, நீ என்ன சொல்ற, நீ சொல்றதை பார்த்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், பேசிக்கலாம், சரி பேசிக்கலாம், அப்படிக்கா இல்ல. என்னுடைய ரப்புடைய கட்டளை எந்த அளவுல இருக்காரு, அவருடைய ரப்பு எப்படி இருக்கு, அவரும் அல்லாத கட்டளை எந்த இடத்துல இருக்காரு. ஏன்னா பையனை தள்ளி செஞ்சு வந்தவங்க காலிங்க ஆமா இல்ல. இவரேச உள்ளத்துல எப்படி இல்ல, அல்லா சொல்லிட்டா இதெல்லாம் பையன் கேட்டு சொன்னா செய்யலாம் இல்லடா விட்டுலாம் அப்படி கேட்கல. நம்மள மாதிரிலாம் அல்லா சொல்லுவாங்க, அதெல்லாம் திட்டாவும் அந்த காலத்துக்கு சொல்லிக்கிறோம் எல்லா விஷயத்தையும். அவங்க இஸ்மாயில் சொல்ற கேட்ட நோக்கம் என்பது இஸ்மாயில், அதாவது இஸ்மாயில் அலை இஸ்லாத்து வஸ்லாம் அவங்கள அல்லாவுடைய கட்டளை கீழ என் மகனை நான் எந்த ஒரு தனிப்பை செஞ்சிருக்கேன் அவருடைய பதில் என்ன வரும் என்று பார்க்க வந்தவர அவருடைய அந்த பதிலுக்கு ஆவேண்டி காரணம் இல்லை. அல்லாவுடைய கட்டளைய இவர் சொன்னா செய்யலாம் இல்லாம இல்லை அப்படி இல்லை. ஆனா அவரும் அப்படித்தான் இருந்தாரு. என்ன சொல்றாரு, அதாவது அல்லா உங்க எதை ஏனாலும் செய்ய இப்ப பார்த்தவா உங்களுக்கு அல்ல எதை கட்டளைத்தானோ அதை செய்யுங்க. இதையா என்கிட்ட கேட்கறீங்க, எப்படி பிள்ளைங்க இருக்க வச்சு மாதிரி இந்த மாதிரி தெரிவித்தா இருப்பாங்க. எப்படி அல்ல செய்கிறீங்க, இது முழு ஒத்துழைப்பு கொடுத்தான். சோதனை எந்த அளவு சொல்றா, அல்லா சொல்றா உலகத்துல எக்ஸாம் எழுதுறவங்க சொல்லுவாங்க எக்ஸாம் ரொம்ப டஃபா இருந்துச்சு, அல்லா சொல்றான் நான் பகிரங்கமான பரிசு எடுத்தேன், பகிரங்கமான பரிசு எடுத்தேன்.
நல்ல வெற்றி ஆயிட்டாரு. எந்த அளவுக்கு ஒரு அடியானுடைய பொறுப்பும் அவருடைய அந்தஸ்தும் அவருடைய அல்லாட்ட நெருக்கமும் எவ்வளவு நெருக்க கூடியிருக்கோமோ அவ்வளவு பிரச்சனை பெருசா இருக்கும். அந்த பிரச்சனை எப்படி இருக்கா பார்க்க அல்ல இப்ப சொன்னான், இந்த பிரச்சனை தான் வெற்றி ஆயிட்டான். இதான் இட்டாத்து சோதனை. அல்லாவுடைய ஹால் இந்த நிலைமையில அல்லாவுடைய கட்டளை வருது, அந்த கட்டளைக்கு கெட்டு போறாங்களா இல்லையா? அல்லா ஒரு கட்டத்துல கீழ தகுதியில கீழே உள்ளவங்கள வச்சு மேல உள்ளவங்களை சோதிப்பான், சில நேரத்துல சின்னவங்களுக்கு வச்சு பெரியவங்களை வச்சு சோதிப்பான், சில நேரத்துல அல்லா தன்னுடைய மகனை வச்சு சோதிப்பான், மனைவி வச்சு சோதிப்பான், என்ன கட்டளை வருது நான் கட்டுப்படுறேன். இந்த நேரத்துல என்ன கட்டளை வருதோ ஒண்ணு இருக்கு, கட்டளை எல்லாம் பூர்த்தி செய்யறது ஒண்ணு இருக்கு அது வேற. ஆனா இந்த நேரத்துல அல்லாவுடைய கட்டளை என்ன அதை கட்டளை பூர்த்தி செய்தா சார். ஒவ்வொரு இடத்துல அல்லாவுடைய கட்டளை தான் வருது. நபிக்கு நபியுடைய பொறுத்தரை என்ன நகரி வருது, வழிமுறை வருது, நபி என்ன சொல்றாங்க அது கட்டுப்படுது. அதுதான் அந்த கட்டளை இட்டா நம்ம செய்ய தேறாங்க, பிறகு பெரிய வெற்றி ஆகிட்டான். அல்லா அந்த அவரை கபூலியத்தாக்கிட்டான், அல்லாவுடைய மக்கள் பந்தவாயிட்டான். அல்லாவுக்குல ஒரு அடியார் மக்கூல் ஆறதுக்கு அல்லா அந்த நேரத்துல என்ன கட்டளைட்டானோ அதை செய்யக்கூடிய நேரம் எவ்வளவு விரைவா இருக்குமோ அவ்வளவு மக்கூலித்தவர் செய்யும். அல்லா சில நேரங்கள்ல இதெல்லாம் இறைவசல அவங்களுக்கு ஜரூரியா உலகத்தும் தேவை, அதுல கழிச்சிருக்கா. அல்லா சில நேரங்களை விவாதத்திலும் கழிச்சிருக்கான், விவாதத்திலும் வடக்கு வழிபா வடக்கு வழிபாலையும் கழிச்சிருப்பான். ஒரு அமல் செய்யறதுல உள்ள விரும்புது செய்யணும் ஆசை தேட்டம். அந்த அமல் அங்க தவிர வேற எங்க செய்ய முடியாது, அந்த அமல் அங்க தவிர உலகத்தில் வேற எங்க செய்ய முடியாது. அந்த மனுஷன் விடும் வரான், அப்ப அது விடணும்னு சொன்னா அவனுடைய ஈமானுடைய அது அது அல்லாவுடைய கட்டளை பூர்த்தி செய்யறா, அவனுடைய ஈமானுடைய கமாலை திங்க இருக்கணும்னு வச்சுக்க. சஹாபாக்கள் ஹுதைபியா உடன்படிக்க நேரம் எல்லா உம்ரா உடைய நீயத்துல யாராவது கட்டிட்டு மதிராலிருந்து பக்கா போறாங்க. உண்மையாவே உம்ரா செய்யும் முழு ஆசை நபிதா சொன்னாங்க. மக்கா கிட்ட நெருங்க போறாங்க, நெருங்கக்கூடிய நேரத்துல மக்கள் குறைசிகள் அந்த மக்கத்துடைய தலைவர்கள் செய்றாங்க மஷூரா பண்ணி, இவங்க எல்லாம் இந்த வருஷம் விடக்கூடாது, நம்ம அடுத்த வருஷம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம், இவங்க இஷ்டத்துக்கு தான் வருது நம்ம உள்ள விட்ட கூட அப்படின்னு சொல்லி அவங்க கூட பேசி சஹாபாக்களை தடுக்கிறதுக்கு முழு ஆனா அந்த குறைசிகளை வந்து நீட்டான் உள்ள விடாம. இப்ப சஹாபாக்கள் உண்மையாவே அல்லாஹ் எப்ப கொடுக்குறான் பத்ர் தள்ளி உஹது தள்ளி அஹ்சாப் யுத்தம் முடிச்சு எல்லாம் கடந்த பிறகு சஹாபாக்கள் ஒரு தைரியம்லாம் வந்துருச்சு, இனி நம்ம யாரும் கை வைக்க முடியாது, இனி காலத்துல யாரும் நம்ம கிட்ட நெருங்க முடியாது, நம்மளுக்கு பவர் கூடுச்சு அப்படின்னு ஒரு வந்துருச்சு. இப்போ அவங்க என்ன செய்யறாங்க, மக்கத்து குறைசிகள் தலைவர்கள் இல்லை உள்ள விட கூட முடிச்சு அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்பந்தம் செய்யறான். என்ன ஒப்பந்தம்? சில ஒப்பந்தங்கள் தான் செய்யறான். இங்க பாருங்க, நீங்க உம்ரா செய்த ஆசையில வந்திருக்கீங்க, ஆனா இந்த வருஷம் நாங்க உங்களை அனுமதிக்க மாட்டோம், அடுத்த வருஷம் வாங்க தாராளமா ஒரு ஊரா செஞ்சு
அந்த ஒப்பந்தத்துல நபியுடைய பேரை எழுதுறதுக்கு அடியில்லா அவங்க முஹம்மது ரசூலுல்லா இருக்கிறாங்க, அதை ஒத்துக்கல. அப்ப தலைவராக குறைஷியுடைய தலைவராக தான் சுஹைல் இப்னு அம்ரு ஏத்துக்க மாட்டேன்ட்டாரு. பேசுனாரு உயிரே முஹம்மது ரசூலுல்லா சொன்னா இந்த ஒப்பந்தம் இருக்கு, முஹம்மது அப்துல்லா இருக்கு. அந்த தனி சொன்னா என் பேரு நான் அழிக்க மாட்டேன்ட்டா, நான் அழிக்க மாட்டேன். நபிக்கு நபி அவங்க சொல்லக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் கட்டுப்பட்டு போறாங்க. சரி 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 சரி, ஒப்பந்தத்துல முதல்ல நபி பேர் அழைக்கல, அழியலாங்க, அழிக்க மாட்டேங்கிறாங்க, பிடிவாதமா இருக்காங்க. நபி சொல்ல அதெல்லாம் செஞ்சாங்க, அழியலாங்கிட்ட அந்த ஏடை வாங்கி நபி தான் கேள்வி நினைக்கிறான் எங்க இருக்குன்னு கேட்கிறான். எங்க இருக்கு காட்டு நபி கண்கூட பேர் எங்க இருக்கு. நபி உண்மை இல்லை தலைவர்கள் நீங்க இப்ப வந்தீங்க யாரா கட்டிட்டு இந்த வருஷம் உள்ள போக கூடாது, அடுத்த வருஷம் வாங்க நாங்க இந்த தடை செய்ய மாட்டோம். அவங்களுடைய நோக்கம் என்ன தெரியுமா, இவங்க இந்த பேச்சு கேட்டாங்க அப்படி வந்துடும். பாத்தியல்காரனுடைய சதியா தான் அது, சதி நிரந்தரமா இருக்காது. நினைக்கும் கொஞ்ச நாளைக்கு கொஞ்ச நாள் அவங்களுக்கு என்ன அன்னைக்கு ஜெயிக்கணும் அவ்வளவுதான். நமக்கு நிரந்தரமா ஜெயிக்கணும், நிரந்தரமா வச்சு நினைக்கணும், நிரந்தரமா உள்ள போகணும், நிரந்தரமா லேசா இருக்கணும். எல்லாமே அவங்களுக்கு அந்த போது போதும், அவ்வளவுதான். அன்னைக்கு காலம் முடியும், அதை பற்றி சந்தோஷப்படுவாங்க. அந்த மக்கத்து குறைசிகள் அவங்க யோசிச்ச மாதிரி தான் செத்தாங்க. சொல்லிட்டாங்க இந்த வருஷம் வரக்கூடாது, நபி ஏற்றுக்கிட்டாங்க. சாப்பாக்கலாம் அடுத்த உடன்படிக்கை என்ன செய்யறாங்க, மக்காலிருந்து யாரையும் மதினா வந்துட்டா நீங்க திரும்ப அனுப்பிச்சிடணும், எங்க சாத்தி யாரா வந்துட்டான். ரெண்டாவது நபி ஓகே சொல்லிட்டாங்க. மூணாவது ஒப்பந்தம் செய்யறாங்க, யாரேனும் மதினால மக்கா வந்தா நாங்க திரும்ப அனுப்ப மாட்டோம், அதையும் ஓகே கொடுத்தோம். எல்லாமே சாபாக்களுக்கு பாதகம், அவங்களுக்கு சாதகம். அதுல ரொம்ப சாபாக்களுக்கு பிரச்சனை என்னன்னு சொன்னா, யாராவது கட்டிட்டு வந்திருக்கோம் நம்ம ஊரா விட மாட்டோம். இது பெரிய யோசிச்சு பாருங்க, சவா உம்ரா செய்யணும்னா காபத்துல்லா மட்டும்தான் செய்ய முடியும், வேற எங்கேயும் செய்ய முடியாது. அதுக்கு அந்த இடம் மட்டும் போயாகும். எல்லா நீயத்தை வச்சுட்டு யாராவது கட்டிட்டு வந்துட்டான். ஆனா இப்ப நபி சொல்றாங்க சஹாபாக்கள்கிட்ட, எல்லாம் உங்களுடைய ஹராமலே ஹலால் ஆகுங்க, ஒப்பந்தம் ஆச்சு, ஒப்பந்தம் ஆச்சு, ஹலால் ஆகுது. பெரிய பெரிய தூண் சஹாபாக்கள் பயப்படாங்க, நபி ஏன் விட்டு கொடுத்து போ, இந்த ஆட்கள் ஏன் விஜய் அது உமருல்லா ஓகே வீரமுள்ளா, ஏன் உமருல்லா யாருன்னா இந்த குறைசிகளுடைய தலைவர் கூட வாழ்க்கை கழிச்சவங்க, அடிப்படுத்தி போறோமா இவங்க தலைவராக இந்த ஆட்கள் அடிப்படுத்தி போறோமா கேட்டாங்க. சத்தியத்தில் இல்லையா, இவன் சொல்றதுக்காக வேண்டி நம்ம வந்து உம்ரா செய்ய எப்படி போறோம், யாரு உமர்லாங்க ஏற்றுக்க மாட்டேன் போறாங்க. அபூபக்கர் சொல்றாங்க சாபகத்தை பரப்பிட்டு சொல்றாங்க, இது செய்ய போகும் வந்த வந்தாச்சு ஒரு கை பார்த்துதான் நபிட்ட மட்டும் அனுமதி கொடுங்க, நபிட்ட அனுமதி வாங்கி கொடுங்க, நான் இந்த ஆட்களை பார்த்துக்கிறேன் கொஞ்சம் டைம் கொடுங்க. உம்ரா செஞ்சு போயிருக்கேன் எவ்வளோ பெரிய சோதனை பார்த்தீங்கன்னா, அங்கே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒரு மகனை கொடுத்து ஒரு சோதனை, அது ஒரு ஒரு பக்க சோதனை, இபாதத்தில் சோதனை. அந்த இபாதத்து ஒரு அடியார் விரும்பி ஆசைப்பட்டு செய்யக்கூடிய அமலம். அதை என்ன சொல்றாங்க, போங்க போங்க எல்லாம் முடிச்சு உமர்லாங்களை பத்தி அஜித் சொன்னாங்க. உமர்லாங்க அன்னைக்கு ரொம்ப பிடிவாதமா இருந்தாங்க, முடியாது ரொம்ப பிடிவாது. திரும்ப திரும்ப நபிட்ட சொன்னாங்க போக கூடாது, உம்ரா வந்து வந்தாச்சு உம்ரா செஞ்சு போயிடும், யார் தடுக்கலாம் பார்த்தாங்க நம்ம தடுக்கிறதுக்கு கூட யாரு. நபிக்கு அல்லாஹ் கொஞ்ச நேரம் கழிச்சு வகையா இருக்கிட்டான், நபி வகையா இருந்த நபியுடைய அந்த மகத்துடைய அந்த மாறுதல் அந்த காட்சியை பார்த்தோன்னு
ஒவ்வொருல அவங்க நினைச்சுக்கிட்டாங்களா நான் இருந்த பிடிவாதத்துடைய பிடிவாதத்தின் காரணமாக அல்லாவுடைய மகி வருது இப்ப எனக்கு எச்சரிக்கை வரப்போகுது எனக்கு தண்டனை வரப்போகுது அப்படி நினைச்சிட்டு உமர் லாக தனது வாகனத்தை எல்லாத்தையும் அந்த ஜமாத்துக்கு உருவா ஆனா வகி என்ன வருது தெரியுமா உங்களுக்கு பகிரங்கமான வெற்றி கிடைச்சிருச்சு அது எல்லாமே பார்க்கறது தோல்விதான் இது போய் எல்லாம் வெற்றி பெரிய வெற்றி இன்னா பத்தானா லக்கபத்ரம் முபீனா மக்காவுடைய வெற்றிய வெற்றியா நினைச்சு சொல்றாங்க ஆனா நபிக்கு அல்லாஹ் ஆயத் திறக்கிறது உதைபியா ஒரு உடைப்படுத்தல அல்லாஹ்வுடைய அந்த நேரத்துடைய கட்டளைய ஜஸ்பாவ குர்பானி செஞ்சதுல அல்லாஹ் பெரிய வெற்றி சொன்னான் நபி சொல்லிட்ட பிறகு சஹாபாக்கள் முழு ஆரம்பத்தில் அதை ஏற்றுக்கொள்ள ஒரு கட்டத்துல நபி புரிய வச்சாங்க அவங்கள அல்ல அமல் செஞ்சுட்டாங்க குர்பான் தருவாது பயான் பேசுறதுதான் பேசாது அந்த இடத்துல நிற்க போதா தெரியும் அந்த இடத்துல நம்ம ஒவ்வொரு ஆளும் போய் உட்காந்து நிற்க போதா தெரியும் இது எப்படிப்பட்ட குர்பானி சொல்லும் அப்ப சாபகம் வீழ்ந்திருப்பான் சாபாக்களுடைய கூட்டு சாபாக்கள் விதா இருந்தாங்க ஒரு தனிநபரும் விதா இருந்தாங்க போறாங்க பெரிய பேர் பெற்றவங்க முக்கியமான அப்பவே ஆரம்பத்தில் வடக்கார சகாபி அதனால உஸ்மான் இல்லாம வந்தது அந்த மக்களுக்கு குறைசிகள் கண்ணியமானவர்கள் வரவேற்றாங்க இடம் கொடுத்தாங்க எல்லாம் செஞ்சாங்க ஒரு கட்டத்துல உஸ்மான் இல்லாம சொந்தக்காரங்க அவங்களுடைய நெருக்கமானவங்க அவங்களுடைய நண்பர்கள் எல்லாம் வந்து சொன்னாங்க உஸ்மானே நீங்க வந்துட்டீங்க வந்துட்டீங்க நீங்க உம்ரா செஞ்சீங்க அப்படின்னா பேசுறாரு உம்ரா செஞ்சீங்க வரல பொறுப்பு கொடுக்கப்பட்ட வேலையை யாருக்கு தெரிய போது அல்லா உங்களுக்கு தெரிய போது வேற யாருக்கு தெரிய போது அந்த வண்டி செஞ்சுப்போம் உஸ்மான் அங்க அப்படி இருக்காங்க இங்கே என்ன இருக்குது பையாத்து ஷஜரால நபி சஹாபா கிட்ட பைய செய்யறாங்க பைய செஞ்சுட்டே இருக்காங்க செஞ்சுட்டு இருக்கும் போது தன்னுடைய ஒரு கை தன்னுடைய ஒரு கையை எடுத்து தன்னுடைய இன்னொரு கையில போட்டாங்க இது என்னுடைய மருமகன் உஸ்மான் அப்பா இருக்கா போறேன் சஹாபாக்கள் அங்க நின்ற சில பேர் பேசிக்கிறாங்க நீங்க உஸ்மான் கைக்கு பயிர் செய்றீங்க அந்த உஸ்மான் என்ன தவாஃபு உம்ரா எல்லாம் செஞ்சு முடிச்சிருப்பாரு அப்படி பேசுறாங்க பொதுவாகவும் மக்களுடைய பேச்சலாம் ஒரு ஆளை பிடிக்கலன்னு சொன்னா அவர் எதுக்கு போயிருக்காருன்னு தெரியாது அவர் எவ்வளவு இக்காத்து இருக்காங்க தெரியாது இங்க உட்காந்து ஊர்ல உட்காந்து எல்லாம் பேச்சு பேச்சு உட்காந்து இருப்பாங்க அது அன்னையிலே தான் இங்க நீங்க மட்டும் இல்லை அன்னைக்கு சஹாபாக்கள் காலத்தில் பேசிக்கிறாங்க உஸ்மான் இல்லாமங்க என்ன செஞ்சார் உஸ்மான் நபி பயிர் செய்றாங்க என் மருமகன் உஸ்மானுக்கு இந்த கையில வைக்கிறேன் அவர் வந்து பயிர் சாமிலாங்க அப்ப பேசுறாங்க இங்க பாரு நபி தன்னை வரும உஸ்மான் பயிர் செய்றாங்க இந்த உஸ்மான் அங்க போய் ஓம்ரா செஞ்சிருப்பார் தவா செஞ்சிருப்பா எல்லாம் செஞ்சிருப்பார்
பேசுகிறார்.